பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கூறுகிறார் அதாவது ஒரு பொருளை அல்லது நபரை நாம் பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே அதை விமர்சனம் செய்கின்றோம் எடுத்துக்காட்டாக காட்டாக யாராவது ஒருவர் ஒரு புத்தகத்தை நீட்டினால் அதை வெறும் புத்தகம் என்று பார்ப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் என் மூளை உடனடியாக அதை அளவிடுகிறது விமர்சனம் செய்கின்றது புத்தகத்தின் தலைப்பு புத்தகம் எழுதப்பட்ட மொழி புத்தகத்தின் தடிமன் அட்டையின் நிறம் புத்தகத்தின் வலுவழுப்பு என அனைத்தையும் அளவிட்டு விமர்சனம் செய்கிறது இவ்வளவு விமர்சனம் இணைந்து அந்த புத்தகத்திற்கும் எனக்கும் ஒரு திரையாக நின்று கொண்டு இருக்கின்றது எனக்கு முன் ஒரு நபர் நிற்கும்போது இப்படித்தான் நிகழ்கிறது நிற்கிற நபர் ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா குட்டையா வளர்த்தியா திருமணம் ஆனவரா ஆகாதவரா தமிழ் பேசுபவரா வேறுமொழி பேசுபவரா என என் மூளை விமர்சனம் செய்து கொண்டே செல்கிறது இப்படி விமர்சனம் செய்து கொண்டே செல்லும்போது நான் என்னை அறியாமலேயே அந்த நபர் மேல் தீர்ப்புக்களை எழுதிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் சில நேரங்களில் என் மூளை அடுத்தவரின் எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்க்க தொடங்கிவிடுகிறது இவ்வளவு அடையாளங்களுடன் நான் அவரை பார்க்கிறேனே தவிர அவரை நான் அவராக மட்டும் பார்ப்பதில்லை விமர்சனமில்லாத பார்வையை மன முதிர்ச்சியின் அடையாளம் என்கிறார் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அதாவது வெறும் மலரை மலராகவும் மலையை மழையாகவும் ஆளை ஆளாகவும் மட்டும் பார்த்தால் சிறப்பு தூர நாட்டிலிருந்து இல்லம் திரும்பி வந்த தன் இளைய மகனுக்காக காத்திருந்த தந்தை என்னப்பா இப்படி வந்திருக்க என்று கேட்கவில்லை வந்த மகனை அப்படியே கட்டி தழுவுகிறார் அதுதான் தீர்ப்பு அளிக்காத பார்வை விமர்சனம் செய்யாத மூளை அவன் வந்து நின்ற நிலையை விமர்சனம் செய்து பார்த்தால் அவனை தழுவியிருக்க இயலாது அவரால் தன் மகனை மகன் என்று மட்டுமே தந்தை பார்க்கிறார் ஆனால் மூத்த மகனோ வந்திருந்து தன் தம்பியை பார்க்கிறான் அவனுடைய வெறுங்கையை பார்க்கிறான் அவன் பழைய வாழ்க்கையை விமர்சனம் செய்கிறது இவனுடைய மூளை விளைவு தன் தம்பி என உழைக்காமல் இந்த உன் மகன் என அந்நியப்படுத்துகிறான் விமர்சனமில்லாத பார்வையை நாம் பெற தடையாக இருப்பது நம் கண்ணில் உள்ள கட்டை இந்த கட்டை நம் கண்களுக்கு வெளியே இல்லை மாறாக நம் மூளையிலிருந்து நம் கண்களை நோக்கியதாக இருக்கிறது அதை நாம் நீக்காவிட்டால் விமர்சனம் செய்யாத தீர்ப்பிடாத குற்றம் சுமத்தாத பார்வையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் இன்றையிலிருந்து யாரையும் தீர்ப்பிடாமல் வாழ்வோம் அனைவரையும் மனிதநேயத்தோடு பார்த்து மனித மாண்போடு நேசித்து பழகுவோம்